இந்த சிறுவர் ஊழியத்திற்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் சவால்களை நம்ம எப்படி சமாளிப்பது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் முதலாவது சிறு பிள்ளைகள் கிறிஸ்துவின் முக்கியமான பகுதி என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் சரீரமாய சபையிலே சிறுவர்கள் ஒரு முக்கியமானவர்கள் என்பதை நிறைய பேருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லவே இல்லை சில சபைகளிலே சிறு பிள்ளைகளுக்கு என்று ஒரு அழகான ஆராதனை கூட வைத்திருப்பார்கள் நல்லா ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் நல்லபடியாக அவங்களுக்கு வச்சுருப்பாங்க ஆனால் பல சபைகளிலே இந்த சிறு பிள்ளைகள் ஆராதனைக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்க என்பதற்காகவே அவர்களை தூக்கி ஏதாவது ஒரு மரத்தடியில் அல்லது பக்கத்தில் எங்கேயாவது ஒரு டஞ்சனான ஒரு இடத்துல குடோனில் தூக்கி போட்டு ஏதோ ஆராதனை பிரசங்க தட்டி நீங்கள் ஏதாவது செய்யுங்க அவங்களுக்கு டீச்சர்ஸ் கூட அவங்களுக்கு தகுதியானவர்களாக பயிற்சி பெற்றிருக்காங்களா அப்படி கூட இல்லாமல் அந்த யாராவது ஒருத்தர் நல்ல வாஞ்சியோடு இருப்பாங்க அவங்கள தூக்கி போட்டுட்டு வீங்க எப்படியாவது சமாளிச்சுக்கிறோங்க இந்த பிள்ளைங்கள ஆறாவது நம்ம முடிய தட்டி அவங்க இங்கே வர வேண்டாம் அப்படி சொல்லிடுவாங்க தெர் வில் பி நோ சப்ஜெக்ட் தம் டு டீச் அதாவது அழகான நேர்த்தியான ஒரு பாடத்திட்டம் அவங்களுக்கு இருக்காது அதுல இந்த பிள்ளைங்க இருப்பாங்க அவங்க உட்காருற இடம் நல்லா இருக்காது தண்ணி குடிக்க ஒன்று இருக்காது ஒரு போர்டு இருக்காது ஒரு உபகரணங்கள் இருக்காது அந்த டீச்சருடைய வாஞ்சினாலே அதை போய் கொண்டு ஸோ நிறைய சபைகளிலே நிறைய சபைகளிலே இந்த துக்கமான நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும் நம்முடைய பிள்ளைகள் அழகாக புறப்பட்டு ஆலயத்துக்கு வருவார்கள் அவருக்கு போகிற இடங்கள் கஷ்டமாக இருக்கும் அவர்களுக்கு பாடத்திட்டம் இல்லாமல் உள்ளே வர முடியாமல் அவங்க ஒரு 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 வாழ்க்கையில் ஒரு ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் பண்ணுவாங்க அன்று அழகாக ஒரு வசனம் சொல்லியிருக்கார் செடி சிறியர்களுக்கு ஒருவன் இடர்கள் உண்டாக்கினால் அவன் கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி நடு சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவது அவனுக்கு நல்லது என்று சொல்லி ஸோ ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு தருணங்களையும் திருச்சபை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்கள் ஸ்கூலில் உங்கள் பிள்ளை படிக்குதுன்னா நல்லா நல்ல வசதியாக இருக்கான்னு பார்க்குறீங்களே ஸோ இந்த சண்டே கிளாஸ் எப்படி இருக்குது அதில் ஒரு ஃபேன் இருக்கா ஒரு போர்டு இருக்கா ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கா பிள்ளைங்க உட்கார்றதுக்கு நல்ல பாய்கள் இருக்குதா அவங்களுக்கு நல்ல தண்ணி இருக்குதா அவங்க அழகாக போகிறதுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா அவங்க பாதுகாப்பாக தான் இருக்காங்களா அவங்களுக்கு எந்த சேதம் வராதா அந்த டீச்சர்ஸ் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க டிஸ்டர்பாக இருக்குமா பிள்ளைகளை ஒரு ஸ்கூலை விட மேலாக இந்த இதில் வைத்தால் ஆண்ட உள்ளம் மகிழும் என்பது சந்தேகமே இல்லை அவங்களுக்கு கீபோர்டு இருக்குதா வாசிக்கிறதுக்கு கவனமாக இருப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் மினிஸில் வர ஒரு சேலஞ்ச் என்னென்னா நிறைய நேரங்களில் நம்ம என்ன யோசிக்கிறோன்னா இதுக்கு நிறைய ஃபண்டு நம்ம போடணும் நம்ம செலவு செய்யணும் வருமானம் இல்லாத ஒரு சிறுவர் ஊழியம் நிறைய நேரத்தில் நானும் அதை பார்த்துருக்குறேன் எவ்வளவு நீங்கள் நல்ல ஆத்மபருத்தோடு ஊழிய செய்தாலும் கண்டுகொள்ளாமல் இருப்பதை பார்த்துருக்குறோம் எங்களை ஒரு அசட்டை பண்ணுவதை கூட நாங்கள் பார்த்துருக்குறோம் அற்பமா என்பதை கூட பார்த்துருக்குறோம் ஸோ ஏன் அப்படின்னா இவங்களுக்கு போய் இவ்வளோ செலவழிக்கணுமா இந்த ஊழியத்துக்கு இவ்வளோ செலவழிக்குமா தெர் இஸ் நோ ரிட்டர்ன்ஸ் வருவது இல்லையே அப்படின்னு யோசிக்கிறதுனால இவங்களை குறித்து ஒரு தரிசனம் இல்லாமல் போய்விடுகிறது ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள் சண்டே கிளாஸை மிக சிறப்பாக நடத்தலாம் ஒரு பெற்றோரிடத்துல நீங்கள் பேசுகிறலாம் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் பேசலாம் பாருங்கள் ஸ்கூல்ஸ்லாம் எவ்வளோ நீங்கள் ஃபீஸ் கேட்டுறிங்க நீங்கள் எங்கள் எங்கள் சண்டே கிளாஸுக்கு ஒரு ஃபேன் வாங்கி போடலாமே எங்களுக்கு ஒரு போர்டு வாங்கி கொடுக்கலாமே எங்கள் பிள்ளைங்க உட்கார்றதுக்கு சேர் வாங்கி கொடுக்கலாமே அப்படிலாம் நீங்கள் பேசும்போது எளிதாக அதற்குரிய ஃபண்ட் ரைஸ் பண்ணிவிடலாம் இது ஆத்துமா முழு ஆத்துமா என்று சொல்லி என்றைக்கு ஒரு மனுஷனுக்கு அந்த தரிசனம் வருதோ அன்றைக்கு சர்ச்சை போலவே சண்டே கிளாஸும் மிக அழகாக நேர்த்தியாக செய்யப்படும் ஊழியத்திலே அடுத்ததாக இந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவதற்கு அபிஷேகமும் வேத அறிவும் உள்ள ஆசிரியர்கள் இன்றைக்கு பற்றாக்குறையாக இருக்கிறார்கள் வாலிபர் பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் சில பேருக்கு ட்ரைனிங் இல்லாமல் போக ஆயத்தமாக இருக்காங்க ஆனால் நல்லா முதிர்ந்த மக்கள் பெரும்பாலும் பாருங்கள் இந்த பள்ளியில் ஆசிரியராக கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸில் வேலை பார்க்குறவங்க இந்த சண்டே கிளாஸை வாஞ்சியோடு செய்யணும் கடமையோடு கூட செய்யக்கூடாது நிறைய பேர் வேலை கிடைக்கத்தட்டையும் ஆண்டவர் எப்படியாவது எனக்கு வேலை தரணும்னு சொல்லி இந்த ஊழியத்தில் இருப்பாங்க அப்படி இல்லை அன்பான பெரியவர்களே நீங்கள் முக்கியமானவர்கள் உங்கள் அனுபவம் முக்கியமானது நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறீங்க அது முக்கியமானது அது இந்த பிள்ளைகளுக்கு வேண்டும் ஸோ முன் வர வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க முன் வர வேண்டும் நிறைய நேரங்களில் இந்த சண்டே கிளாஸ் வந்து இந்த சண்டே கிளாஸ் நடத்துகிற இடம் தவறான ஒரு காரியத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது ஆசிரியர்களால் அது தடை செய்யப்பட வேண்டும் தேவ சமூகத்தில் நாம் விளையாடக்கூடாது நிறைய நேரங்களில் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ஜென்ஸ் இல்லாமல் இருக்காங்க ஸோ ஜென்ஸ்னால் என்ன செய்யலாம் அவங்க பைக்கில் சைக்கிளில் ஃபிசிக்கல் ஹெல்ப் நிறைய பண்ணலாம் ஸோ வாலிபர்கள் முன் வர வேண்டும் வாலிபர்கள் முன் வர வேண்டும் நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கேன் வாலிபர்கள் வாலிபர் சகோதரிகள் பத்திரிகை கொடுப்பதுலேயே ரெடியாக இருப்பாங்க நோட்டீஸ் கொடுக்கறதுலே ரெடியாக இருப்பாங்க பட்டு ஆண்டோடைய வசனம் சொல்கிறதுக்கு சுயசு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்த அவங்க கண்கள் மறைக்கப்படுகிறது அடுத்ததாக ஊழியம் செய்தால் மிரட்டல்களுக்கு நாம் உள்ளாகிறோம் ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ம மனிதர்கள் நமக்கு ரோதமாய் வருகிறார்கள் நமக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் குறைவாக இருக்கிறது சிறுவர் ஊழியர்களுக்காக கூ ஜெபிக்கிற மக்கள் குறைவாக இருக்கிறார்கள் ஆசிரியர்களுடைய ஜெப நேரம் குறைவாக இருக்கிறது இது ஒரு தடையாக கூட இருக்கலாம் கடைசியாக பொல்லாத ஆவியின் கிரியிகள் அசுத்த ஆவியின் கிரியைகள் நம்மை தடை செய்கிறது ஊழியத்துக்கு போக விடாதபடி போராடுகிறது ஆனால் ஒன்று தெரியுமா நிச்சயமாகவே கத்தர் பயன்படுத்த சித்தமானால் நிச்சயமாக நம்ம ஒப்பு கொடுப்போமானால் நம்மை வல்லமையாக பயன்படுத்துவார் உங்களை பயன்படுத்துவார் இந்த ஊழியத்தில் இருந்து சிறு பிள்ளைகள் ஊழியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் அழகாக செய்திங்கன்னா நிச்சயமாக தேவன் உங்களை அதிகத்தில் அதிகாரியாக்க மாற்றுவார் ஆகவே இதை உற்சாகத்தோடு முழுமனதோடு நாம் ஆண்டவரை நேசித்து செய்வோம் கடைசியாக உங்களுக்கு ஒரு காரியம் ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு சீமோன் பேரிடத்தில் கேட்பார் இவர்கள் எல்லாரிலும் நீ என்னில் இருக்கிறாயா ஆமாண்டவரை நான் அன்பாக இருக்கிறேன் ரெண்டாவது தடவை கேட்குறாங்க மூணாவது தடவை கேட்குறாங்க நான் நீங்கள் அறிவீங்க ஆண்டவரே நான் எப்படி அன்பாக இருக்கிறேங்கன்னு நீங்கள் அறிவீங்க அப்போ என் ஆட்டுக்குட்டிகளை என் ஆடுகளை நீய்பாயாக என்று சொல்கிறார் இது எதை குறிக்கிறது யார் ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுக்க விரும்புகிறார் இப்போ நீங்கள் இந்த ட்ரைனிங் வந்திருக்கீங்கன்னா இதை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஆண்டோர் மேலே ஒரு அன்பு இருக்கு நான் ஆண்டோருக்காக எதையாவது செய்யணும்னு ஆசையோ ஆசையோடு இருக்கீங்க அதனால தான் நீ இதை பார்க்குறீங்க ஆண்டவர் உங்களிடத்தில் இதை தான் சொல்கிறார் என் ஆட்டு நாடுகளை மேய்ப்பாயாக பெய்ப்பாயாக ஆண்டவருக்கு தேவையான ஒரே ஒரு மக்கள் என்ன தெரியுமா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் மற்றது எல்லாம் அவர் ரொம்ப தான் எல்லாம் பாடல் பாட செய்வார் வசனம் கற்றுக் கொடுக்க சொல்வார் எல்லாம் அவருடைய அபிஷேகம் ஆண்டவருக்கு தேவையான ஒரே குவாலிஃபிகேஷன் டியூ லவ் மீ மோர் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிற மக்கள் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிற மக்கள் ஊழியத்தில் பிரகாசிப்பாங்க எல்லா பாடுகளையும் தாங்கிக் கொள்வாங்க